விடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம வீடுகளுக்கும் ஒரு வீடு கட்டும் பொழுதோ அல்லது ஒரு வாகனம் வாங்கும் பொழுதோ இல்லை நகை வாங்கும் பொழுதோ இல்லை வசதி கொஞ்சம் பெருகும் பொழுதோ இல்லை சம்பாத்தியம் நல்லா இருக்கும் பொழுதோ வேலை நல்லா இருக்கும் பொழுதோ தொழில் நல்லா நடக்கும் போதோ புதிய கடை ஆரம்பித்தாலோ புதிய விஷயங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலோ உடனே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம இப்படியே இருந்துட்டுருக்கணும் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனால் வளர்ந்தால் ஆச்சரியம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி எப்படி எப்படிங்கிற விஷயம் சில பேருக்கு அது பொறாமையாக கூட மாறுது. இதுவே நமக்கு கண் திருஷ்டியாக மாறுது. கல்லடிப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மை தாங்க. கண்ணடிப்பட்டுருத்துன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பாதிப்புகள், இது நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் நடந்துருக்கும் நடந்துட்டுருக்கும், இதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்ததுன்னா இருக்குமா, இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துடைய கேள்வி. பொதுவாக இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் போகிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா சோள பொம்மை கட்டுவாங்க, அல்லது அந்த பொம்மை கட்டுவாங்க அந்த சோள காட்டுக்குள்ளே அந்த பொம்மை கட்டுற வழக்கங்கள். ஏன்னா அந்த காடை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்னா முடிஞ்சு, உங்களுக்கு தெரியும் அதில் வரக்கூடிய வருமானமே கொஞ்சம், அதுலேயும் இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு திருஷ்டிப்பட்டதுன்னா இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு தெரியும். அப்போது அந்த மாதிரி பொம்மைகள் கட்டுற வழக்கங்கள் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, சார் அதுக்கு மட்டும் அந்த பொம்மை கிடையாது, அதாவது அங்கே பட்சி ஆடு மாடு இதெல்லாம் வரும், ஸோ அந்த பொம்மை மாதிரி இருந்ததுன்னா மனிதன் நினச்சிட்டு அது அப்படியே அங்கேருந்து போயிடும்னு சொல்லுவாங்க. சரி, அதற்கும் சேர்த்து தான் வச்சுக்கோங்களேன். ஆக திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இந்த திருஷ்டி அப்படிங்கிறது பில்டிங் கட்டும்போது நீங்கள் அந்த பொம்மை வைக்கிற வழக்கங்களையும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கயிறு கட்டுற வழக்கங்கள். இதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு திருஷ்டிகள் தீர்றதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா சப்ஜெக்ட் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு யானை கண் படம். இந்த யானை கண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருஷ்டி சுத்தும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது யானை திருஷ்டி மனுஷ திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திருஷ்டி, யானையுடைய கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. நீங்கள் யானையுடைய கண் மட்டும், நீங்கள் அந்த கண் படத்தை மட்டும் நீங்கள் வீட்டு முன்னாடி மாட்டி பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் டக்குன்னு அதுதான் கண்ணில் படும். இது ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம தான். நீங்கள் எல்லா இடங்கள்லேயும் அந்த படம் வந்து இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, பின்னாடி ஒரு மந்திரத்தோட கணபதி மந்திரத்தோட அந்த யானை கண் படத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பைரவர் படம். பைரவர் படம் மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். கால பைரவர் படம், காசி பைரவர் படம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நரசிம்மருடைய படம். இந்த நரசிம்மருடைய படம் வச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதை தவிர பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் மந்திரித்த கயிறுகள், இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டிக்கிறது, வாகனத்தில் கட்டிக்கிறது, கையில் கட்டிக்கிறது, அதுவும் திருஷ்டி போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மை. இந்த கண்ணுக்கு வைக்கிற மை இருக்குது பார்த்திங்களா, அந்த மை பெண்கள் கண்ணில் வச்சுக்கிறது, அதே மாதிரி புருவத்தில் வச்சுக்கிறது, அதே மாதிரி தன்னுடைய இந்த விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரல்களில் நடுவிரல் அதனுடைய நுனியில் வச்சுக்கிறது, இல்லை கால் கட்டவர்கள்கிட்ட வச்சுக்கிறது, இல்லைனா கை கட்டவர்களுடைய இந்த நுனியில் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு கூட இந்த கருப்பு திருஷ்டி வைக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். ஏன்னா பார்வை வந்து டக்குன்னு அங்கே தான் போகும், மற்ற விஷயங்கள் அவங்க மனசில் தோணாது. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பார்வையை திசை திருப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்வையை திசை திருப்புறதுக்கு இந்த கண் திருஷ்டியானது ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதுக்காக தான் அந்த கயிறு மற்ற இதர விஷயங்கள்லாம் அந்த திருஷ்டி பொருட்களாக மாட்டியிருக்காங்க. அது மாதிரி பிளாக் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு கற்கள் இருக்கும், இந்த லாவா கற்கள் மாதிரி. அதுமாதிரி கண்ணாடி, வாஸ்து கண்ணாடி, அது மாட்டுறதும் ரொம்ப உன்னதமான பலன்கள் இருக்குது. பட் அது மட்டும் வாஸ்துடைய கன்சல்டேஷனோடு மாட்டணும், பிகாஸ் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரியான டைரக்ஷனில் மாட்டலைனாலும் கூட தப்பாகும். ஆக இந்த மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அது தவிர பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், இது மாதிரி திருஷ்டி எடுக்கிறது, திருஷ்டி ஹோமங்களாக பண்ணிக்கிறதும் நல்லது. இந்த மாதிரி தான் திருஷ்டிகளை போக்குறதுக்குண்டான வழிமுறைகளை நாம் வந்து கடைபிடித்தே ஆக வேண்டும். அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம வீடு கட்டாமல் இருக்க முடியாது, வாகனம் வாங்காமல் இருக்க முடியாது, தொழில் ஆரம்பிக்காமல் இருக்க முடியாது, இதெல்லாம் இருந்துட்டுருக்கு. பட் இதோடு சேர்ந்து நம்ம திருஷ்டி ஹோமங்களும் திருஷ்டி காரியங்களும் பண்ணிக்கிறது
நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருஷ்டி என்பது பார்வை பார்ப்பது, அதில் கண் திருஷ்டி என்பது கண் பார்ப்பது. அதிலே கண்ணில் அது கெடுதலான திருஷ்டியாகும் போது தான் பாதிப்பு வருது. மீண்டும் சந்திப்போம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.